நாகப்பட்டினம் அருகே தேவூர் கடுவையாற்றில் வெள்ளப்பெருக்கால் இரும்பு பாலம் மூழ்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ பாலம் மூழ்கி இருக்கிறது, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான வசதிகள் அப்படிங்கறது அந்த பகுதியில் எப்படி இருக்கு? மழை நிலவரம் எப்படி இருக்கு? நிச்சயமாக காயத்ரி, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எதிர்பாராத அளவு இந்த கடந்த 2 நாட்களாக பெய்த அந்த கனமழை காரணமாக தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்திச்சு இருக்கு என்றே கூறலாம். அதாவது இந்த கீழ்வேலூர் கட்டணம் பிரதான சாலையில அந்த தேவூர் என்ற இடத்துல கருவையாற்றுக்கு குறுக்கே ஒரு பாலமானது கட்டப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த பாலம் கட்டப்பட்டு வரும் சூழல்ல இந்த பாலம் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் அதிகமான மக்கள் இந்த கடந்து செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாகப்பட்டினத்திலிருந்து கீழ்வேலூர் வழியாக கட்டணம் செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் தினந்தோறும் இந்த போக்குவரத்துக்கு பயன்பட்டு வந்த சாலையில வந்து தற்காலிகமாக ஒரு இரும்பு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இந்த பாலத்தை மட்டுமல்லாமல் அந்த கனரக வாகனங்கள், கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வந்து 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றி தான் செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இந்த நிலையில தற்பொழுது இந்த மழை காரணமாக தற்பொழுது கடுவையாற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த பாலம் முழுவதுமாக முழுகடிக்கப்பட்டுள்ளது. அந்த பாலத்தை மழை நீர் கடந்து செல்வதால் இந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்தானது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இவ்வழியே செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதோடு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் சுற்றி பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேற்கொண்டு இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழல்ல அவர்கள் விரைந்து வந்து இதற்கு தற்காலிக நடவடிக்கை மற்றும் நிரந்தர தீர்வு காண முடியுமா என்ற ஒரு நோக்கத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த பாலம் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது காயத்ரி. மேற்கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது காலை முதல் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. விட்டு மற்றும் பரவலாக பெய்து வரும் இந்த மழை காரணமாக பல்வேறு இடங்கள்ல இந்த சம்பா மற்றும் சாலடி பயிர்களை மழை நீர் சூழ்ந்து தற்போது விவசாயிகளின் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளாலும் அந்த அறுவடைக்கு தயாராகி மற்றும் தயாராகி வந்த விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள் காயத்ரி. நன்றி பாலமுத்துமணி விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. கடலூர் மாவட்டத்தில் இரவிலிருந்தே மழை பெய்து வரும் நிலையில் திருமலை நகர், பழமலை நகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழை நீர் புகுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்போ மழை காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரிகள் யாரேனும் களத்திற்கு வந்திருக்கிறாங்களா? காயத்ரி, கடலூர் மாவட்டத்தில் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இரவு 8 மணிக்கு துவங்கிய மழை என்பது தற்போது 14 மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாமல் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக சிதம்பரம் பகுதியில் 22 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கும் நிலையில் அபோவனகிரி, சேத்தியாத்தோப்பு 18 சென்டிமீட்டரும் கடலூரில் 14 சென்டிமீட்டர் என மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தற்போது குடியிருப்புகள் இளநீர் என்று சூழ்ந்திருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்ட காட்சி என்பது கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டுக்குள்ள திருமலை நகர் மற்றும் பழமலை நகர். இந்த பகுதியில் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் சாதாரண மழைக்கே குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். தற்போது பெய்த மழை கனமழையின் காரணமாகவும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது குடியிருப்புகளில் வெள்ளநீர் என்று சூழ்ந்திருக்கிறது. மழைநீரானது தற்போது அவர்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதே போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட கடலூர் பேருந்து நிலையம் பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அதே போல் குப்பன்குளம் பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கடலூர் மாநகராட்சி மட்டுமின்றி அனைத்து கிராமப்பகுதியிலும் ஒரு சில பகுதிகளில் தற்போது மழைநீர் என்பது குடியிருப்புகளில் சூழ்ந்திருப்பதால் பெருமளவு சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். சிதம்பரத்தில் 22 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்திருப்பதால் தற்போது சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, இந்த கொத்தட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பல்வேறு குடியிருப்புகளில் மழைநீர் என்று சூழ்ந்திருக்கிறது. தற்போது கடலூரை பொறுத்தவரை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த வடிகால் வாய்க்கால் பணிகளை தூர்வாரி அதனை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இருந்திருக்கிறது. இதே போல் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கடலூர் மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடராலும் வடிகால் மழையால் வெள்ளத்தாலும் கடுமையாக பாதிக்கப்படும் மாவட்டம் என்பதால் வடிக நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகளை அதிக அளவில் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இருந்திருக்கிறது. நன்றி பிரேம் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.